ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். நம்ம டாப் 10 டிப் சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த்தை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்க, செஞ்சு பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் விவசாயத்தை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு, விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாயம் தான் நம்ம நாட்டின் முதுகெலும்பு, இப்படி பல பேர் பல விஷயம் பேசினா கூட இந்த விவசாயத்தை முன்னேற்றத்திற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க. இந்த விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர். இந்த தண்ணீரை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தண்ணீர் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேமிக்கணும், இப்படியும் பல பேர் பேசிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பல பேருக்கு நமக்கு தண்ணினா யாருன்னே தெரியல. என்னுடைய க்வெஸ்சன் நீங்கள் நல்லா கவனிங்க. நான் தண்ணினா என்னன்னு கேட்கல, தண்ணினா நான் யாருன்னு கேட்டேன். தண்ணின்றது ஒரு உயிர் பொருளுங்க. ஒரு சேர் மாதிரியோ, ஒரு டேபிள் மாதிரியோ, ஒரு திடப்பொருள் கிடையாது, இது ஒரு உயிர் பொருள். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஆடியோ தனியாக வீடியோ தனியாக ரெக்கார்ட் ஆகுது. இதை பார்க்குற உங்களுக்கு உங்கள் மைண்டில் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் இதை விட 100 மடங்கு ஞாபக சக்தி உள்ள ஒரு விஷயம் தண்ணிங்க. இந்த தண்ணி நம்ம பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியும். இந்த தண்ணி நம்ம ஒளியை மட்டும், சத்தத்தை மட்டும் பதிவு பண்ணலை, நம்ம உணர்வுகளையும் சேர்த்து தாங்க பதிவு பண்ணுது. அதனால தான் அந்த காலத்தில் ரிஷிமார்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கையில் வந்து கமண்டலத்தோடு எப்போவுமே இருப்பாங்க. அந்த கமண்டலத்தில் எப்போவுமே தண்ணீர் இருக்கும். யாரையாவது வாழ்த்தணும், யாரையாவது சபிக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியை மேலே அவங்க மேலே கொட்டி, நீ வாழணும் நல்லா இரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அதுவே நீ வந்து அழிஞ்சு போகணுன்னு சொல்லி அவங்க மேலே அந்த தண்ணியை தெளிச்சாங்கன்னா அந்த தண்ணி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுங்க. அதுக்காக நானும் இப்போ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த தண்ணி உணர்வுகளையும் சேர்த்து பதிவு பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ நம்ம எந்த உணர்வில் நம்ம இருக்கோம், எந்த உணர்வோடு இந்த தண்ணியை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தாங்க இந்த விஷயமே இருக்குது. இப்போ அதேமாரி ஒரு கோயில் கட்டுவாங்க. அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவாங்க. 40 நாள் கழித்து அந்த புது கோயில், புதுசாக கட்டுற கோயிலுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அந்த கோயிலுக்கே சக்தியை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 40 நாள் பண்ண அந்த பூஜை, அந்த மந்திரங்களும் அந்த சக்திகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் பதிவாயிட்டு அது நமக்கு தெளிக்கும் போது, நம்ம மேலே தெளிச்சிக்கும் போதும், நம்ம கோயில் மேலே ஊற்றும் போது அந்த சக்தி வருதுங்க. அதேமாரி அது வீடு புதுசாக கட்டணும் அப்படின்னாக்க அந்த வீட்டில் பூஜை பண்ணுவாங்க. அப்படி பூஜை பண்ணும்போது கணபதி ஓமம்னு சொல்லுவாங்க. அந்த கணபதி ஓமம் சொல்லும்போது அதனுடைய சக்தி, அதனுடைய ஒளியெல்லாம் அந்த தண்ணி வந்து ரெக்கார்ட் பண்ணி அது நம்ம வீட்டுக்கு சக்தி அளிக்குது. அதனால தான் நம்ம புதுசாக வீடு கட்டும்போது அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தெளிச்சிடுறோம். ஒரு கணபதி பூஜை அந்த மாதிரி பண்ணுறோம். இது இந்து சமயத்தில் மட்டும் கிடையாது, இது கிறிஸ்துவ சமயத்துலேயும் பேப்டிசம் பண்ணும்போது, அதாவது ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த ஞானஸ்தலம் பண்ணும்போதும் இந்த தண்ணி யூஸ் ஆகுது. அதேமாரி இஸ்லாமிய மதத்துலேயும் இந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்துவாங்க. இது அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு இது தெரியல. அதாவது சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு பூஜைக்கு தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றது பல பேருக்கு தெரியல. எதுவும் சம்பிரதாயத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆதி முதல், அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணிக்குள்ளே தாங்க இருக்கும். அதாவது பனிக்குடல்னு சொல்லுவாங்க, அந்த பனிக்குடல் வந்து உடஞ்சி வெளியே வரும்போது தான் நம்ம பிறந்து வெளியே வருவோம். அதே மாதிரி நம்ம இறக்கும் போதும் நம்மளுடைய அஸ்தியை தண்ணியில் தாங்க கரைப்பாங்க. அவ்வளோ பெரிய சுப்ரீம் பவர் உள்ள இந்த தண்ணிக்கு நம்மளால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று தாங்க, நன்றி மட்டும்தாங்க சொல்ல முடியும். இந்த நன்றியவே இன்றைக்கி நிறைய பேர் சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் நான் சொல்லுவேன். இப்போ மழை வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை வரவேற்கிறாங்க, லைக் பண்ணுவாங்க. ஆனால் பல பேர் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இன்றைக்கி மழை வந்துடுச்சு, என் பொழப்பே இன்றைக்கி போச்சு, என்னுடைய வியாபாரமே இன்றைக்கி போச்சு, இப்படி பல பேர் பல விஷயமாக அதை வந்து ஒரு கெடுதலாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் அந்த தண்ணீர்ன்றவன் கோபத்தில் இருக்கான். என்னடா இது தண்ணீர்ன்றவன் கோபத்தில் இருக்கானேன்னு சொல்லி இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி முட்டாளாக நினைக்காதீங்க. இதுதான் 100% உண்மை. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த விஷயத்த. அந்த காலத்தில் மழை வரும்போதும் சரி, இடி அடிக்கும் போதும் சரி, ஒரு 2 செகண்டாவது அவங்க கடவுளை பற்றி அவங்க வேண்டுவாங்க. இது உண்மையாலுமே நடந்ததுங்க. அதனால தான் உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறேன், இந்த தண்ணிக்கு மெமரி பவர் இருக்குது அப்படின்றது. அந்த காலத்தில் 1999 ஜப்பானில் இருக்கிற டாக்டர் எமோட்டோ அப்படின்றவர் இதை அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. அதை ப்ரூவ் பண்ணி பப்ளிஷும் பண்ணியிருக்காரு. நம்ம அன்பா ஒருத்தங்கிட்ட பேசும்போது அந்த தண்ணியின் மூலக்கூறுவை மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி பார்த்தோன்னா கிறிஸ்டல் கலரில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவே உங்களை நான் இடியட் ஃபுல் அப்படின்னு திட்டும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய மூலக்கூறு சிதைஞ்சு போய் காணப்படுது அப்படின்னு சொல்லி அவர் நிரூபிச்சிருக்காருங்க. நம்ம இப்போ அதை நிரூபித்ததை நம்மளும் நிரூபிக்க போகிறோம். நம்மக்கிட்ட மைக்ரோஸ்கோப் இல்லை, ஸோ அதனால்
தண்ணியும் அரிசியும் வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். அன்பாக இருக்கிற தண்ணிக்கிட்ட எப்படி அதனுடைய ரிசல்ட் வருது, கோபமாக இருக்கிற தண்ணிக்கிட்ட எப்படி ரிசல்ட் வருது, இன்னொன்று நம்ம எதையுமே கண்டுக்காமல் எந்த ஃபீலிங்ஸுமே வெளிக்காட்டாமல் அன்பாகவும் இல்லை கோபமாகவும் இல்லை அப்படி ஒன்று இருக்குது, அதை அவாய்ட் பண்ணுறோம். அதில் தண்ணி ஊற்றி வச்சு அதுலேயும் அரிசி வைப்போம். இதில் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நியூவாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அரிசி பாக்ஸு எல்லாமே ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த அரிசி நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, நம்ம சாப்பிட்ற அரிசி. இது சின்ன டப்பா, புதுசாக வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணலை, ஒரு 200 ml அளவு இருக்கும். இது மாதிரி 3 டப்பா இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் அது மேலே எழுதி ஒட்டியிருக்கும் பேர் எழுதி, அதாவது அன்பாக இருக்கிறது, லவ்வாக அன்பாக இதுக்கிட்ட பேச போகிறோம். இந்த பாக்ஸில் கோபன்னு எழுதி ஒட்டியிருக்கும். இன்னொரு பாக்ஸில் தவிர்த்தல், அவாய்டிங், இந்த பாக்ஸ் நம்ம அவாய்டிங் எழுதி வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் தண்ணியும் அரிசியும் நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரிசியை வந்து இதில் போட போகிறோம் சம அளவாக. சம அளவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சில பேர் சாப்பிட்றதுக்கே அரிசி இல்லை, இவன் அந்த அரிசியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணுறானேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுவும் ஒரு நல்லதுக்காக தான், ஏன்னா இந்த தண்ணிக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இதை நான் பண்ணுறேன். ஸோ திட்டாதீங்க. சரி, இப்போ இதில் சம அளவாக நம்ம அரிசியை போட்டுட்டோம். இதில் தண்ணியை விட்டுறோம், தண்ணியை கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சம்மளவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கிட்ட பேச போகிறோம், இப்போ இந்த அரிசி கூட நம்ம பேச போகிறோம், தண்ணிக்கிட்டையும் பேச போகிறோம். இப்போ இந்த எல்லா பாக்ஸ்லேயும் அரிசியும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் அதுக்கிட்ட எப்படி நான் வந்து ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நான் தனியான ஒரு ஃபீலிங்ஸை பார்த்து பேசி அதுக்கிட்ட அந்த ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு ஒவ்வொன்றையும் வேறு வேறு இடத்துல வச்சுருக்க போகிறேன். என்னுடைய ஃபீலிங்ஸ் ஒவ்வொரு பாக்ஸுக்கிட்டையும் வேறு மாதிரி இருக்க போகுது. அந்த என்னுடைய ஃபீலிங்ஸை தனித்தனியாக காமிக்க போகிறதுனால ஒவ்வொரு பாக்ஸையும் வேறு வேறு இடத்துல நான் வைக்க போகிறேன். இந்த பாக்ஸில் அன்புன்னு இருக்கு, இதுக்கிட்ட நான் இப்போ அன்பாக இருக்க போகிறேன், அன்பாக பேச போகிறேன். ஹை செல்லம், ஐ லவ் யூ, நீ இல்லைன்னா நான் இல்லை, என் உடம்பு முழுக்க இந்த சக்தியை கொடுக்கறது இந்த தண்ணி தான், நீ தான், ஐ லவ் யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இதுக்கிட்ட நான் பேசிட்டேன், இதை வேற ஒரு இடத்துல நான் வைக்க போகிறேன், வச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் ஏன் இதை வேற வேற இடத்துல வைக்கணும்னு சொன்னேன்னா, ஏன்னா நம்ம தண்ணி நம்மளுடைய வாய்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணல, நம்ம உணர்வையும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அதனால தான் இந்த பாக்ஸில் கோபம்னு எழுதி விட்டிருக்கேன். கோபமாக இதுக்கிட்ட நான் இருக்க போகிறேன். லூஸு இடியட், உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது, ஏன் இப்படி பண்ணுற நீ, என் கண்ணு முன்னாடி இருக்காது ஃபஸ்ட்டு, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோபமாக வருது, எனக்கு இதை நான் வேறு இடத்துல வைக்க போகிறேன், இதை நான் டோட்டலாகவே அவாய்ட் பண்ண போகிறேன். இது மேலே நான் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் நான் காமிக்க போகிறதில்ல, இதே நான் ஒரு இடத்துல வைக்க போகிறேன். இதை நான் வந்து தனியாக வச்சுருக்கேன், இதை வந்து இங்கே யாரும் வரமாட்டாங்க, இந்த இடத்துல யாரும் பேச முடியாது. ஸோ நான் இதை ஒரு தனியாக ஹாலுன்னு சொல்ல முடியாது, ஒரு வேறு இடத்துல தனியாக அதை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னுடைய கபோர்டில் இருக்குது, என்னுடைய மேக்கப் ஐட்டம் சொல்லலாம், மேக்கப்லாம் எதுவும் இல்லை, பட் என்னுடைய கபோர்டு உள்ள நான் இதை வச்சுருக்கேன். இது கூட நான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை நான் பேசி கொஞ்சம் போகிறேன். இதை வந்து நான் ஹாலில் வச்சுருக்கேன், ஒரு அயன் பண்ணுற டேபிள் இங்கே தனியாக நான் வச்சுருக்கேன், இதுக்கு நான் எப்போவுமே கோபமாக பேச போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நான் வச்சுட்டேன். நம்ம வெயிட் பண்ணோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/10/2019.
டைம் ஆகிடுச்சு, என்ன சாப்பிட விட போல, மறந்துட்டேன் சாப்பிட்றது ஆக்சுவலி காலையில், அதான் உண்மை. ஓகே, நான் இப்போ வந்து வெயிட் பண்ணலாம். நம்ம எத்தனை நாள் ஆகும்னு தெரியல, இதுக்கு எக்ஸாக்டாக இந்த சேஞ்சஸ் எத்தனை நாள் ஆகும்னு தெரியலை, வெயிட் பண்ணலாம். நான் இதுக்கிட்ட டெய்லியும் பேச போகிறேன், என்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேஞ்சஸை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டு 5/11/2019, ஆல்மோஸ்ட் 20 days ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரிப்போர்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 3 days முன்னாடியே ஓரளவுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் எடுக்க முடியல. நம்ம இப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 3 boxes எடுத்து வச்சுருக்கேன், 3 வேறு வேறு இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து நான் கோபமாக பேசினதை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், அது என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பயங்கர ஸ்மெல்லு, உங்களுக்கு பார்த்தினாலே தெரியும், டிரான்ஸ்பரண்டாக எதுவும் தெரியாது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் கெட்டிருக்கு. ஸோ நான் அதை மூடிக்கிறேன் ஸ்மெல் வர்றதுனால. ஸோ நீங்கள் இந்த சைடில் பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஃபங்கல் வச்சு ஆரம்பிச்சிருச்சு, பூஞ்சை வச்சிருச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாமே கெட்டிருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து நான் அவாய்ட் பண்ணது, நான் அதை வந்து எதுவுமே கண்டுக்கல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கனாலே தெரியும், இதுவும் ஃபுல்லாக கெட்டிருக்கு. இது பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன், இதுவும் பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ வந்து இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், என்னால் ஸ்மெல் தாங்க முடியல. ஸோ வந்து நீங்கள் சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல உள்ள அடையடியாக அப்படி கெட்டு போய் மிதக்குது, ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. அடுத்து வந்து நான் வந்து லவ்லியாக ரொம்ப அன்பாக நான் பேசின ஒரு இதுக்கிட்ட அது பார்த்தோன்னாக்க எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை, நல்லா தான் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இதில் அவ்வளோக்கு ஸ்மெல்லு கிடையாது. இது வந்து அரிசி மட்டும் நம்ம ஊறி தண்ணியில் பெருசாக இருக்குது, இது அவ்வளோக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, அரிசி மட்டும் நல்லா ஊறி பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு வாட்டருக்கு வந்து மெமரி பவர் இருக்குது அப்படின்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். கோபமாக இருக்கிறது வந்து கெட்டிருக்கு, எந்த ஃபீலிங்ஸும் காட்டாமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கிட்ட நான் அன்பாவும் இல்லை கோபமாகவும் இல்லை, வெறுத்துட்டேன், வெறுக்க அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதை வந்து நான் வந்து எந்த ஒரு ஃபேக்கமும் பண்ணலை, இது ரியலாக நடந்தது. இது எக்ஸ்பிரிமெண்ட்டில் உங்களுக்கு பிலீவ் இல்லைன்னா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்க. நம்ம தண்ணியில் வந்து கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் அந்த தண்ணிக்கு வந்து மெமரி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணேன். இதை ஜப்பானில் ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிட்டாரு, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறையா உங்களுக்கு வரும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா, என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நான் இதை உண்மையாக தான் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் கரெக்டாக தான் வந்துச்சு. நம்ம அன்பாக ஒரு தண்ணிக்கிட்ட பேசுகிறப்ப அதனுடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது, அதில் தண்ணி வந்து கெட்டு போகலை, அதனுடைய மூலக்கூறு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்றது இதுலேயே தெரியுது. நம்மக்கிட்ட மைக்ரோஸ்கோப் இல்லை, அதனால தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி பண்ணுறோம். அதேமாரி கோபமாக பேசும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது, ஒவ்வொரு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸுக்கும் வந்து அதனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. நம்மளோட சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது அந்த வாட்டர் வந்து மெமரி பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். நீங்கள் தண்ணி குடிக்கும் போது வந்து நன்றி சொல்லுங்கள், இல்லைனா வந்து ஒரு ஹாப்பி மைண்டில் தண்ணி குடிங்க, கண்டிப்பாக அதே மூடு மெயின்டன் ஆகும். அதேமாதிரி மழை வந்துச்சு அப்படின்னா அந்த மழை வர்றப்ப நீங்கள் நன்றி சொல்லுங்கள், நமக்கு வந்து நம்ம நாட்டில் தண்ணி பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இந்த தண்ணிக்கு. ஸோ நம்ம இனிமேல் யாருமே தண்ணியை வெறும் தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சமாக நினைக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி பற்றின சில உண்மைகளையும், அதேமாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம தண்ணியை எப்படியெல்லாம் நமக்கே தெரியாமல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ அதிகமாக டைம் ஆகிடுச்சு, நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ்.